இப்போ கிளாஸ் எப்படி இருந்துச்சு பார்த்து முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ தேங்க் ஜீசஸ் ஃபார் கிவிங் திஸ் வெரி ஃபஸ்ட்டு வந்து வி வில் டூ அவர் பெஸ்ட் நாட் வில் டூ பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்குறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் பயிலகம் இன்ஸ்டியூட்னு சொல்லுவேன் பிகாஸ் எப்படின்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தந்தது நம்ம மணிகண்டன் சார் ஸோ அது நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்து என்னோட டாக்டர் ட்ரெயினரில் முரளி சார் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் பிகாஸ் நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு சில ஐடியாஸ்னால் கேட்டுப்போனேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ராஜெக்டை பற்றி நிறையா சொன்னார் இந்த மாதிரி சொல்லாதீங்க இந்த மாடியூலில் இது மட்டும் சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆன்சர் பண்ணுறது ஸோ பைலகம் இன்ஸ்டியூட்டில் எப்படின்னா ரொம்ப அதாவது நிறைய பேர் அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணணும் அந்த மோட்டிவ் தான் ஸோ நான் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டே கால் பண்ணும்போதுலேயே மணிகண்டன் சார் நான் கால் பண்ணேன் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை பற்றி விசாரிக்கிறது நார்மலாக கால் ஒரு இது இந்த மாதிரி படிக்கணும்னு ஒரு இன்ஸ்டியூட் கால் பண்ணால் அவங்க அடுத்து உடனே ட்ராக் பண்ண தான் பார்ப்பாங்க எவ்வளோ இதெல்லாம் ஆகணும் ஸோ அவர் வந்து எனக்கு ரெண்டு நாளாக ரிப்ளை பண்ணல நான் சொல்கிறேன் வெளியே இருக்கேன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அப்பயே நான் ஓகே தேவர் நாட் மை மைண்டர் ஸோ தே வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணணும் அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்தேன் ஸோ அதே மாதிரியே எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இங்கே எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இங்கே கிளாஸ் எடுத்துட்டு அவங்க கம்பெனிஸ் போயிடுவாங்க அந்த மாதிரி ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் டாக்குமெண்ட் படித்தனால நான் இன்டர்வியூலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாக்குமெண்ட்டில் தான் ஆன்சர் பண்ணேன் அது ஆக்சுவலி எல்லாருமே கேட்டாங்க இல்லை இன் ஜென்ரல் எல்லா குவஸ்டின்ஸும் எல்லா அவங்களுக்கு பிஹெச்பி தெரியுமா ஜாவா தெரியுமா ஜாவா லாண்டி டான்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டாங்க பட் நான் டாக்குமெண்ட் படித்தனால இங்கே அதுலேருந்து ஆன்சர் பண்ணேன் ஸோ அவங்க அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க நான் வந்து சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு ஓகே ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது முரளி சார் ஸோ பைலகம் இன்ஸ்டியூட்டு ஸோ கிரேட் ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே அவர் ஒரு ஆஃபர் வாங்கிட்டார் எப்படி நீங்க முரளி உங்களுக்கு ரியல் டைம் எப்படி சொல்லி கொடுத்தாரு அதுவும் போக நம்ம ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி ஃபார்ம்னு ஒன்று தருவாங்க ஸோ அதில் வந்து எப்படின்னா நம்ம என்னென்ன டெஸ்ட்டு இது நம்ம எழுதுறோம் எது அப்போ பிரிப்பேரிங் டெஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னா எப்படி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கோம் ப்ளஸ் நம்ம ப்ராஜெக்ட் எதுவும் சொல்லுவாங்க அப்பப்போ ஏதாவது பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க ஆக்சுவலி நான் 50% தான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலை இன்னும் இருக்குது கிளாஸ் எனக்கு வந்து நவம்பர் 10 வரை அப் டு நவம்பர் 10 வரை இருக்குது பட் எனிவே எனக்கு வந்து அந்த இதுலேயே கிடச்சிருச்சு ஸோ பட் எனிவே நான் படித்த லெவலில் வந்து சார் வந்து எல்லாமே ரியல் டைமில் தான் சொல்லிட்டு வருவார் அதாவது கிளாஸ்ன்னு எடுத்தது ரொம்ப கம்மி தான் போர்டில் போய் கிளாஸ்ன்னு எடுத்ததில்லை எல்லாமே அப்படியே லைவாகவே ஸோ இந்த இது தான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அது போக நான் முத்து சாரையும் சொல்லணும் அவர் கூட நான் ரொம்ப பேசினதில்லை பட் வந்து அவரும் ரொம்ப ஜாலியான டைப்பு டெஸ்டிங்க்கு அவர் தான் ட்ரெயினரு ஸோ அவரும் ஒரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி நான் இன்டர்வியூ போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மார்னிங் வந்து சார்ட்ட பண்ண பேசிட்டு போனேன் சார் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் தான் இந்த ஹாபீஸ்லாம் இந்த மாதிரி போடாதீங்க இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அது போக மெயினாக ப்ராஜெக்டை பற்றி சொன்னார் ப்ராஜெக்டில் ரொம்ப ஓனர்ஷிப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லாமல் பர்டிகுலர் மாடியூலில் இந்த இது பேஜ் இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு சொன்ன மாதிரி அவருடைய கிளாஸ் ஒன்றும் முடியலை 75% தான் முடிஞ்சிருக்குது அதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா இன்டர்வியூ டிப்ஸ்னா நான் ஆக்சுவலி நான் நிறைய கம்பெனிஸ் அட்டன் பண்ணல இதுவரை நான் ஒரு 4 கம்பெனி தான் அட்டன் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இது ஸோ டெவலப்பர்னு பார்த்தா 4 கம்பெனி தான் அட்டன் பண்ணியிருப்பேன் அதாவது கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படின்னா நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப பார்க்குறாங்க அதுக்காக நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் போகக்கூடாது இப்போ எனக்கே வந்து கேட்டவங்க நீங்கள் டேட்டா பேஸ் அதாவது சர்வரை கனெக்டிவிட்டி டூல் கனெக்டிவிட்டி கோடு எழுத சொன்னாங்க
பட் என்னன்னா நீங்க ஒரு டோட்டல் டேட்டா பேஸையுமே ஒரு டேபிள்ல டேட்டா ரிடியூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலி எனக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. ஆனா வந்து நமக்கு தெரிஞ்ச லெவலில் நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா ஆன்சர் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொன்னேன் சார், நான் வந்து டேட்டா கிரிட் தான் எனக்கு வந்து ஓவரலா தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பட் நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு காலத்தை வந்து எப்படி இன்செர்ட் பண்றது, டெலிட் பண்றது, எப்படி அப்டேட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சேன், எழுதி காமிச்சேன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஓகே நீங்க எழுதி காமிச்சுனாங்க, நான் எழுதி காமிச்சு டேட்டா கிரிட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் டேட்டா கிரிட் எழுதி காட்டுறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பாக்குறாங்க. அதாவது நமக்கு கொஞ்சமா தெரியும், தெரிஞ்சிருக்கணும், தெரியாமையும் போகக்கூடாது, அது நம்ம தப்பு. தெரிஞ்சிருந்ததை கான்ஃபிடென்ட்டா சொன்னா போதும், அவங்க என்ன கொஸ்டின்னா கேட்டு போட்டோம், நாம நம்ம தெரிஞ்சதுல நம்ம கான்ஃபிடென்டா எப்படி ஆன்சர் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் பாலிம் ஆஃபீஸ்மே வந்து எனக்கு கேட்டாங்க, நீங்க ஜாவால எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து சி ஷார்ப்ல தான் தெரியும் சார், சி ஷார்ப்ல இந்த அளவு தான் தெரியும் அப்படின்னு எழுதி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் இருந்தது? ரவுண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் எழுதுனே 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட்டே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ஆப்ஸ் மாதிரி வச்சாங்க, போத் கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் ரெண்டுமே சேர்த்து ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. ஸோ அது அது கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு 170 பீப்புள்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயே கொஞ்சம் டெக்னிக்கல் ஈஸியாக தான் இருந்தது, பட் 170ங்கிறப்ப காம்படிஷன் அதிகம், கொஞ்சம் கஷ்டம் தான் நினச்சேன். இருந்தாலும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்து ஃபர்தராக 3 ரவுண்டு வச்சாங்க. அதில் ஒரு ரவுண்டு வந்து கம்யூனிகேஷன் செக் பண்ணாங்க, அடுத்த ரவுண்டு வந்து டெக்னிக்கல். அந்த டெக்னிக்கல் வந்து ஜஸ்ட்டு ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக கேட்டு, ப்ராஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ், ப்ராஜெக்ட்லேருந்து ஏதாவது கோட்ஸ் எழுதுங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்டாங்க. அடுத்து ஃபைனல் டெக்னிக்கல் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அவங்க வந்து இன் ஜென்ரல் கூப்ஸ் பற்றி, கூப்ஸில் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்யணும். இன்னொன்று கண்டிப்பாக ஊப்ஸில் வந்து எல்லாருமே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராம் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் கதை கதையாக சொன்னால் கூட சிம்பிளாக ரெசியூம் அப்படியே திருப்பி காமிச்சு இதை எழுதுங்க அப்படின்றாங்க, ப்ரோக்ராம் எழுதுங்க எங்களுக்கு அதான் முக்கியம் அப்படின்றாங்க. நம்ம பாலிமாம்ஸ் தான் இதுதான் சார், ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதுதான் சார், பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டு தான் பாலிமாம்ஸ் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலுமே ஓகே சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி காட்டுங்கிறாங்க. அதனால நம்ம சைட் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும், ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியண்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ ஊப்ஸில் வந்து எந்த டைரக்ஷனில் அவங்க கேட்டாலும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத ரெடியாக இருந்துட்டால் ஒரு 90% நம்ம கிளியர் பண்ண மாதிரி தான், பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். இன்னொன்று சார் சொன்னது அதுதான் சொன்னார், நான் சார்கிட்ட திருப்பி கேட்டேன், சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது விரும்புவாங்களா, ப்ரோக்ராம் எழுத விரும்புவாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். சார் சொன்னார் கண்டிப்பாக ப்ரோக்ராம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்லேயே நீ எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு கனெக்டிவிட்டின்னு உன்னை எழுத தான் சொல்லுவான், ஏதாவது ஒன்று எழுத தான் சொல்லுவான், நீ எழுதணும், அது நீ எந்த அளவுக்கு எழுதுற, எந்த அளவுக்கு நீ வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி இருக்குங்கிற கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அந்த லெவலில் நம்ம வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ஏன்னா அது தெரியாமல் நம்ம போனோம்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். இப்போ வந்து அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க எல்லா கம்பெனிஸுமே, ப்ரோக்ராம் எழுதணும். எதுனாலும் வந்து நீங்கள் நம்ம பார்த்த அந்த என்விரான்மெண்ட்டில் இங்கெல்லாம் ப்ரோக்ராம் எழுத நம்மளுக்கு பேப்பர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைப்போம், அவங்க டக்குன்னு ரெசியூமே கொடுத்து இதிலே எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஹெச்ஆர் வந்து நல்லா ஒரு ஜாலியான பர்சன் தான். ஆக்சுவலி செலக்ட் ஆன பிறகு அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு நீங்கள் சரியாக பண்ணலையா அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் பிராங்க் பண்ணாரு, ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படிங்க சார், மதுரை சார் அப்படிங்க, மதுரையிலேருந்து உங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியே பேசினாரு. சார் நான் நல்லா தான் பண்ணேன் அப்படின்னேன், சரி நல்லா பண்ணலாம் அசிங்கப்படுத்தாமல் அனுப்பிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன். அப்புறம் அவராக அப்புறம் சொல்லிட்டு இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, இவர் செலக்ட் நாங்கள் ஜாயினிங் டே ஃப்ரீ, நாங்கள் நாளைக்கு ஆஃபர் இருக்கிறோம்னு சொன்னேன். ஸோ வச்சார் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருந்தது, ரொம்ப டெக்னிக்கல் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது, பட் எனிஹோ நான் ரெண்டு ப்ரோக்ராம் படிச்சுட்டு போனால ஆன்சர் பண்ணுறேன். டெக்னிக்கல் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க, இல்லை என்னென்ன நாங்கள் என்னென்ன பண்ணணும்? டெக்னிக்கலில் வந்து அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த இது வந்து நீங்கள் டாட்நெட் கோர்ஸ் பண்ணுறீங்க ஆனால் டாட்நெட் மட்டும் கேட்க மாட்டோம், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சியில் வந்து ஆரம்பிச்சு சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வழக்கம் போல் படிச்சுட்டே போகணும், ஒரு இதுனாலே கஷ்டம் எல்லாமே சொன்னால சரி ஓகே இதுவரை தெரிஞ்சதில் போவோம், அகாடமிக் லெவலில் படிச்சிருக்கோம், எம்சிஏ படிச்சிருக்கோம், போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எதை இது பண்ணுவோம்னு போனேன். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஸோ அந்த இது வந்து நான் இது பண்ணுவேன், அக்ரி பண்ணிக்கிறேன். கொஸ்டின் ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், பேசிக் லெவலில் தான் இருந்தது. ஆனால் எல்லாத்துலேருந்து கேட்டிருந்தாங்க, சி சி ப்ளஸ் ப்ளஸ், சிக்வல் சர்வர், ஜாவா, பிஹெச்பி,
ஹெச்டிஎம்எல் எல்லாத்துலேயும் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஆப் கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதா அதுவும் பேசிக் லெவல் தான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருந்தது ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் இருந்துருக்கும் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ